வணக்கம். பரபரப்பு மீடியாவின் இரவு 8 மணி ஐஸ்ட்ரீ நேர செய்தி தொகுப்புடன் நான் டொனேட்டா. எமது செய்தி தொகுப்புகள் தினமும் காலை 6 மணி, பிற்பகல் 2 மணி, இரவு 8 மணி ஐஸ்ட்ரீ நேரத்தில் பதிவேற்றம் செய்யப்படும். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பிரிட்டிஷ் பாதுகாப்பு அமைச்சின் ரகசிய ஆவணத்தை பஸ் நிலையத்தில் தொலைத்தவர் யார் தெரியுமா? நேட்டோவுக்கான பிரிட்டிஷ் தூதராக நியமிக்கப்பட இருந்தவர். சிரியாவில் ரஷ்ய ராணுவ முகாமை சுற்றி முற்றுகையிட்ட துருக்கி ஆதரவு இயக்கங்கள். ரஷ்ய விமானப்படை விமானங்கள் எப்போது வரும்? ஆப்கானில் முக்கிய நகரை கைப்பற்றி தாக்குதல் நடத்தும் தாலிபான் தளபதி அமெரிக்காவால் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டவர். இனி எமது இரவு செய்தி தொகுப்பின் விரிவான செய்திகளை பார்க்கலாம். கடந்த ஜூன் மாதம் 27ஆம் தேதி பிரிட்டனின் பிபிசி ஊடகம் பிரிட்டிஷ் பாதுகாப்பு அமைச்சின் அதிரகசிய ஆவணம் ஒன்று தமக்கு கிடைத்ததாக அறிவித்தது. அந்த ஆவணத்தில் கருங்கடல் பகுதியில் ரஷ்யா உரிமை கோரும் கடல் பகுதிக்குள் பிரிட்டிஷ் கடற்படை கப்பல் ஊடுருவும் திட்டம் உட்பட பல முக்கிய தகவல்கள் இருந்தன. இந்த விவகாரம் பற்றி கடந்த ஜூன் மாதம் பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நாம் வெளியிட்ட காணொளிகள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். அந்த ஆவணங்கள் பிபிசி ஊடகத்துக்கு கிடைத்த விதம் எப்படி என்பது ஞாபகம் இருக்கின்றதா? லண்டன் மாநகர எல்லையோடு உள்ள கென்ட் நகரில் இருந்த ஒரு பஸ் நிலையத்துக்கு பின்னால் அந்த ஆவணங்கள் கைவிடப்பட்ட நிலையில் இருந்தன. அதை கண்டெடுத்த ஒருவர் அதை பிபிசியிடம் ஒப்படைக்க பிபிசி அதை பகிரங்கப்படுத்தியது. பிரிட்டிஷ் பாதுகாப்பு அமைச்சரால் தயாரிக்கப்பட்ட ஆவணம் என்பதால் பாதுகாப்பு அமைச்சுக்கு தலை குனிவு ஏற்பட்டது. இது பற்றி பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பப்பட்ட போது ரகசிய ஆவணங்கள் வெளியானது ஒரு சதி செயல் அல்ல என தெரிவித்தார் பிரிட்டிஷ் பாதுகாப்பு செயலாளர். முக்கிய அதிகாரியொருவர் தவறுதலாக அந்த ஆவணங்களை பஸ் நிலையத்துக்கு பின்புறம் வைத்து விட்டார். இது தவறுதலாக நடந்த விஷயமே தவிர திட்டமிட்ட சதி செயல் அல்ல. தவறவிடப்பட்ட அனைத்து ஆவணங்களும் மீண்டும் கிடைத்து விட்டன என்று தெரிவித்து ஒரு விதமாக கதையை முடித்து விட்டார்கள். பிரிட்டிஷ் ஊடகங்கள் சும்மா இருப்பார்களா? எப்படியோ சில விஷயங்களை விசாரித்து அறிந்து விட்டார்கள். பிரிட்டனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே இராணுவ ரீதியான மோதலை ஏற்படுத்தும் அளவுக்கு ரகசியமடங்கிய அந்த ஆவணத்தை தற்செயலாக தொலைத்தவர் யார் என்ற விவரம் இப்போது தெரிய வந்துள்ளது. இதில் ஒரு பெரிய வேடிக்கை என்னவென்றால், அந்த நபர்தான் நேட்டோவுக்கான புதிய பிரிட்டிஷ் தூதராக நியமிக்கப்பட இருந்தவர். 51 வயதான அவரது பெயர் அங்குஸ் லப்ஸ்லி. இவர் உண்மையில் பிரிட்டிஷ் பாதுகாப்பு அமைச்சில் பணிபுரியவில்லை. பிரிட்டிஷ் வெளியுறவு அமைச்சில் FDCO என்ற பிரிவில் உயர் அதிகாரியாக பணிபுரிந்தவர். அதற்கு முன் பிரிட்டிஷ் வெளியுறவு அமைச்சில் நேட்டோ தொடர்பான பாதுகாப்பு கொள்கைகளின் இயக்குநராக இருந்தவர். மொத்தத்தில் இவர் வெளியுறவு அமைச்சை சேர்ந்த ஒருவர். வெளியுறவு அமைச்சின் பாதுகாப்பு துறை விவகாரங்களை கவனிப்பவர். இந்த ஆண்டு ஆரம்பத்தில் இவரை வெளியுறவு அமைச்சிலிருந்து பாதுகாப்பு அமைச்சுக்கு தற்கால இடமாற்றம் செய்தார்கள். அதற்கு காரணம், இவர் நேட்டோவுக்கான பிரிட்டிஷ் தூதராக நியமிக்கப்படும் போது பாதுகாப்பு துறை அனுபவங்களை பெற வேண்டும் என்பதற்காக. அப்படி தற்காலிக பணிமாற்றத்தில் இருந்த போதே இந்த ரகசிய ஆவணத்தை தவறுதலாக தொலைத்து விட்டார். ஆவணத்தை இவரே பஸ் நிலையத்துக்கு பின்னால் போட்டாரா, அல்லது வேறு இடத்தில் போடப்பட்ட ஆவணத்தை யாராவது பஸ் நிலையம் வரை கொண்டு வந்தார்களா என்று தெரியவில்லை. இப்போது பிரிட்டிஷ் பாதுகாப்பு அமைச்சு இவருக்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்பு கிளியரன்ஸை ரத்து செய்துவிட்டு வெளியுறவு அமைச்சுக்கு அனுப்பி வைத்து விட்டது. இவ்வளவு பெரிய ரகசிய ஆவணத்தை கை நழுவ விட்டவருக்கு அவ்வளவுதான் தண்டனையா? பிரிட்டிஷ்காரர்கள் இரக்க சுபாவம் உள்ளவர்கள் போலிருக்கின்றது. சிரியாவில் துருக்கி ஆதரவு இயக்கம் ரஷ்ய விமானப்படையின் ஆளற்ற விமானத்தை வீழ்த்தியது பற்றியும் அதற்கு ரஷ்யா பதிலடி கொடுத்தது பற்றியும் பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் இன்று நாம் வெளியிட்ட காணொலியில் தெரிவித்திருந்தோம். இப்போது அதன் அடுத்த கட்டம் தொடங்கியுள்ளது. சிரியாவின் இட்லி பிராந்தியத்தில் M4 நெடுஞ்சாலைக்கு அருகில் அமைக்கப்பட்டிருந்த ரஷ்ய இராணுவ தளத்தை துருக்கி ஆதரவு இயக்கங்களை சேர்ந்த ஏராளமானவர்கள் முற்றுகையிட்டுள்ளார்கள். இன்று கிடைக்கும் தகவல்களின்படி 2000 முதல் 2500 பேர் வரை அந்த முற்றுகையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள். இதற்கு முன் இவ்வளவு அதிக எண்ணிக்கையிலான ஆட்கள் சிரியாவில் ரஷ்ய இராணுவ தளத்தை ஒருபோதும் முற்றுகையிட்டதில்லை. நாம் வெளியிட்ட காணொளியில் துருக்கி ஆதரவு இயக்கத்தினர் சென்ற மினி பஸ்ஸில் இருந்து ஜாரும் தப்பியிருக்க வாய்ப்பு இல்லை என குறிப்பிட்டிருந்தோம். அந்த காணொளியில் நாம் காண்பித்த மினி பஸ்ஸின் புகைப்படத்தை பார்த்தபோது நீங்களே அதை புரிந்து கொண்டிருப்பீர்கள். அந்த மினி பஸ்ஸில் இருந்தவர்களில் ஒருவர் துருக்கி ஆதரவு இயக்கம் ஒன்றின் பிரதான தளபதி என பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் கூறுகின்றார்கள்.
ரஷ்யா அந்த தளபதியை குறிவைத்த காரணத்தாலேயே ரஷ்ய ராணுவ தளம் முற்றுகையிடப்பட்டது எனவும் கூறப்படுகின்றது. நாம் இந்த காணொளியை தயாரிக்கும் நேரம் வரை முற்றுகையிடப்பட்ட ராணுவ தளங்களில் உள்ளவர்களின் உதவிக்காக ரஷ்ய ராணுவம் இன்னமும் யாரையும் அனுப்பவில்லை. மிக விரைவில் ரஷ்ய விமானப்படையின் விமானங்கள் ஏவுகணைகள் சகிதம் அந்த பகுதிக்கு வந்து சேரும் என எதிர்பார்க்கலாம். ஆப்கானிஸ்தானில் லஷ்கர் காஹ் நகரை தாலிபான்கள் சுற்றி வளைத்து தாக்குதல் நடத்துவது பற்றி பரபரப்பு மீடியாவின் இன்றைய பிற்பகல் செய்தி தொகுப்பில் செய்தி வெளியிட்டிருந்தோம். அந்த நகரில் இப்போது மோதல்கள் மிக உக்கிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. தாலிபான்களின் படையணிக்கு தலைமை தாங்கி அதன் தளபதியாக தாக்குதல்களில் ஈடுபடும் நபர் கடந்த ஆண்டு ஆப்கானிஸ்தானில் சிறையில் இருந்தவர். அமெரிக்காவின் வற்புறுத்தல் காரணமாகவே ஆப்கான் அரசு அவரை சிறையில் இருந்து விடுவித்தது. இப்போது அவர் தாலிபான்களின் தளபதியாக லஷ்கர் காஹ் நகரை கைப்பற்றும் தாக்குதல்களில் ஈடுபடுகின்றார். நாம் இன்று பிற்பகல் வெளியிட்ட காணொளியில் லஷ்கர் காஹ் நகரின் அரசு வானொலி நிலையம் மற்றும் தொலைக்காட்சி நிலையத்தில் இருந்து ஒலிபரப்பு மற்றும் ஒலிபரப்பு இன்று காலையில் இருந்து வெளியாகவில்லை. இதனால் வானொலி மற்றும் தொலைக்காட்சி நிலையங்களை தாலிபான் இயக்கம் கைப்பற்றியிருக்க வாய்ப்பு உண்டு என தெரிவித்திருந்தோம். இப்போது வானொலியும் தொலைக்காட்சியும் மீண்டும் இயங்க தொடங்கியுள்ளன. ஒரே ஒரு வேறுபாடு, அதை இப்போது இயக்குவது தாலிபான் இயக்கம். நகரில் வானொலி நிலையம் அமைந்துள்ள இடத்துக்கு அருகே தாலிபான்கள் நிற்பதையும் வானொலி நிலையத்துக்கு உள்ளே தாலிபான் உறுப்பினர் ஒருவர் அமர்ந்திருப்பதையும் இப்போது திரையில் நீங்கள் பார்க்கும் புகைப்படங்களில் காணலாம். தாலிபான் இயக்கம் இந்த வானொலியை ஷரியாவின் குரல் என்ற பெயரில் ஒலிபரப்பு செய்கின்றது. ஷரியா என்பது தாலிபான்கள் கடுமையாக நடைமுறைப்படுத்தும் இஸ்லாமிய சட்டம். ஷரியாவின் குரல் வானொலி நிகழ்ச்சியில் தாலிபான் இயக்கத்தின் கொள்கைகள், நடைமுறைகள், தண்டனைகள் உட்பட அவர்களது இயக்கம் தொடர்பான பிரச்சாரம் நடைபெறுகின்றது. இந்த வானொலி ஊடாகவே ஹெல்மண்ட் மாகாணத்தின் ராணுவ தளபதி ஜெனரல் சமி சடாஜ் பொதுமக்களுக்கு கோரிக்கை ஒன்றை விடுத்திருந்தார். இப்போது நீங்கள் திரையில் பார்க்கும் நபர்தான் ராணுவ தளபதி ஜெனரல் சமி சடாஜ். இப்போது வானொலி நிலையம் அரசின் கட்டுப்பாட்டில் இல்லாத காரணத்தால் ட்விட்டர் மூலம் பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். தயவு செய்து உங்கள் வீடுகளை விட்டு வெளியேறுங்கள். தாலிபான்களுக்கு எதிரான மிக உக்கிரமான தாக்குதல் ஒன்றை நாம் தொடங்க போகின்றோம். எப்படியாவது இந்த நகரில் இருந்து வெளியேறி விடுங்கள் என்பதே அந்த அறிவிப்பு. இன்றுள்ள சூழ்நிலையில் மக்கள் வெளியேறுவது சாத்தியமில்லை. தற்போது தாலிபான்களின் படையணிக்கு தலைமை தாங்கி ராணுவத்துக்கு எதிராக தாக்குதல் நடத்தும் தாலிபான் தளபதியின் பெயர் மௌலாவி டாலிப். இவர் ஆப்கானிஸ்தானை தாலிபான்கள் ஆண்ட காலத்தில் ஒரு இளநிலை தளபதியாக இருந்தவர். அதன்பின் இதே ஹெல்மாண்ட் மாகாணத்தின் துணை கவர்னராக தாலிபான்களால் நியமிக்கப்பட்டவர். அமெரிக்க ஆக்கிரமிப்பின் பின்னர் தலைமறைவு வாழ்க்கையில் இருந்தவர். கடந்த ஆண்டு இவர் மாறு வேடத்தில் ஆப்கான் இராணுவத்தின் சோதனை சாவடி ஒன்றை கடந்து செல்ல முயன்ற போது அடையாளம் கண்டு கைது செய்யப்பட்டார். காபூல் சிறையில் அவர் கைதியாக இருந்த போதுதான் கடந்த ஆண்டு அமெரிக்காவுக்கும் தாலிபான் இயக்கத்துக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடந்தது. அப்போது தாலிபான் இயக்கம் விதித்த நிபந்தனைகளில் ஒன்று, ஆப்கானிஸ்தானில் கைது செய்யப்பட்ட கைதிகளாக உள்ள 5000 தாலிபான் உறுப்பினர்களை விடுதலை செய்ய வேண்டும். அவர்களை விடுதலை செய்ய ஆப்கான் அரசு விரும்பவில்லை. ஆனால் அமெரிக்கா கடும் அழுத்தம் கொடுத்த காரணத்தால் 5000 தாலிபான் கைதிகள் விடுவிக்கப்பட்டார்கள். அப்படி விடுவிக்கப்பட்ட கைதிகளில் ஒருவர்தான் தற்போது ஹெல்மாண்ட் மாகாணத்தின் தலைநகரை கைப்பற்ற யுத்தம் புரியும் தாலிபான் படைப்பிரிவின் தளபதி மௌலாவி டாலிப். நீங்கள் பார்த்தது பரபரப்பு மீடியாவின் இரவு 8 மணி ஐஎஸ்டி நேர செய்தி தொகுப்பு. எமது அடுத்த செய்தி தொகுப்பு நாளை காலை 6 மணி ஐஎஸ்டி நேரத்தில் பதிவேற்றம் செய்யப்படும். மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.